என் அன்பு தோழன் தோழிகளுக்கு காலை வணக்கம். இன்றைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாய்ப்புகளை நழுவு விடாதீர்கள். நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு சான்ஸ், ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிரும். சில நேரங்களில் ஒரு சில சூழ்நிலையில் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாமல் போயிருக்கலாம். சில நேரங்களில் அதை நாமளே தட்டி கழிச்சிருப்போம், இதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். பில்கேட்ஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், மைக்ரோசாஃப்டை கண்டுபிடித்தவர், இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அவரை பற்றி. அவர் வந்து ஒரு நேர்காணலுக்கு போகிறாரு, ஒரு பேட்டி ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு போகிறாரு. அப்போ அங்கே அவங்கள வந்து ஒரு லேடி வந்து பேட்டி எடுக்கிறாங்க, நீங்கள் எப்படி வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறீங்க, அதனோட சீக்ரெட் என்ன சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கேட்டு சிரிச்சிட்டு பில்கேட்ஸ் உடனே என்ன பண்ணார், ஒரு பிளாங்க் செக்கு எடுத்து கையில் கொடுக்குறாரு. இதில் நீங்கள் எவ்வளோ பணம் வேணுமோ ஃபில் பண்ணிங்க, இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாரு. உடனே அதை வாங்கின அந்த லேடி ரிப்போர்ட்டர் வந்து அந்த பெண்மணி வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அவங்களால் திடீர்னு அந்த மாதிரி சொல்லும்போது விளையாட்டுக்கு தான் சொல்கிறாரு போலுதுன்னு சொல்லிட்டு அவங்க நம்பலை. ஸோ அந்த செக்கை வந்து இல்லை இல்லை பரவாயில்ல வேணாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்டே கொடுத்துறாரு. உடனே அதான் உடனே பில்கேட்ஸ் ரிப்ளை பண்ணுறாரு, நீங்கள் இந்த செக்கில் நீங்கள் என்ன அமௌண்ட் வேணுமோ நீங்கள் அதை ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் ரிச்சஸ்ட் நியூஸ் ரீடராக இல்லை நியூஸ் அந்த ரிப்போர்ட்டராக இருந்திருப்பீங்க, நீங்கள் நியூஸ் ரிப்போர்ட்டராக நீங்கள் தான் இருந்திருப்பீங்க. பட் நான் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுட்டீங்க, ஆனால் எனக்கு கிடைச்ச எந்த வாய்ப்பையும் நான் தவற விடலை, அதனால தான் நான் பணக்காரனாக இருக்கிறேன். எப்போதுமே எனக்கு கிடைச்ச எந்த வாய்ப்புமே நான் வந்து ரிக்ரெட் பண்ணதில்லை, தவறு விட்டதில்லை, அதனால தான் உலகத்தில் வந்து நான் பணக்காரனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த மாதிரி விஷயந்தான் உங்களுக்கும் நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன இன்ச்சு கிடைச்சா கூட அதை வச்சு லைஃப்பில் அடுத்த லெவல் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது என்னன்றதுக்காவது ஒரு முயற்சி எடுத்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்கன்றதுக்காக தான் சொல்கிறேன். உங்களில் யாராவது இந்த மாதிரி பில்கேட்ஸ் மாதிரி யாராவது உங்களுக்கு செக்கு கொடுத்தா நீங்கள் என்ன போட்டிருப்பீங்க? என்கிட்டலாம் ஒரு செக்கு கொடுத்துருந்தா நான்லாம் பில்கேட்ஸே திவால் ஆக்கியிருப்பேன், அவர் சொன்ன அமௌண்ட்டை வர அதிகமாக போட்டு. ஸோ நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.